உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு தொடங்கி தொடர் சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைந்திருக்கிறார். ஆனந்த், உதகையில இப்ப எப்படி இருக்கிறது சூழல்? வணக்கம் மனோஜ். நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் வந்து தென்மேற்கு பருவமழை வழக்கமாக தொடங்கும். அதே போல இந்த ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இதனை அடுத்து கடந்த இரண்டு வாரங்களாக உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில வந்து நேற்று காலை முதல் மாலை வரை வெயிலை அடித்து வந்த நிலையில் நேற்று மாலையில் மீண்டும் சாரல் மழை தொடங்கியது. இந்த சாரல் மழை தொடங்கியதாவது விடிய விடிய சாரல் மழையே பெய்து வந்தது. இந்த நிலையில இன்று காலை மீண்டும் காற்றுடன் மற்றும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக உதகை சுற்றுவட்டார பகுதியில் வந்து கடும் குளிர் நிலவுகிறது. இந்த கடும் குளிர் நிலை ஒரு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த குளிரின் காரணமாக நகர பகுதிகளில் பொதுமக்களின் நடமாட்டமாவது குறைவாகவே காணப்படுகிறது. இந்த மழை தொடர்ந்து இப்போ தற்போது பெய்து வருகிற காரணமாக மேலும் வந்து இன்று வந்து கனமழை தொடங்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில வந்து தற்போது இதே வந்து மேகமூட்டத்துடன் மற்றும் சாரல் மழையினும் கூடிய காற்றும் அடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வந்து எங்குமே செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்படுகிறது. நகரில் வந்து குறைவான மக்களே நடமாட்டம் காணப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வந்து இனி வரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது.